என்ன கதை? இவ்வளோ நேரம் ட்ரை பண்ற, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நான் பாட்டுக்கு யாருமே வேணான்னு தனியா என் குட்டி உலகத்துல இருந்தேன். அதுல தேவையில்லாம சென்டிமெண்ட் வந்து புகுத்துனேன். இப்ப எங்க அப்பாவோட நிலைமையை பாரு. செல்வி அவ பாட்டுக்கு இருந்தா, தேவையில்லாம அவ கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி அவ நிம்மதியும் கெடுத்து என் சந்தோஷமும் போயிடுச்சு. கதர் பாரு, இப்ப இருக்க நிலைமையில நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம சுத்தி இருக்க வந்தா முடிவு பண்றான். நம்மள பார்த்து ஒருத்தன் சிரிச்சா நம்ம சிரிக்கதான் செய்யணும், அதே முறைச்சா முறைக்கதான் செய்யணும். நீ சொல்ற மாதிரி கோபப்படுறவன குழந்தைய பாக்குறதெல்லாம் முட்டாள்தனம். நீ சொன்னல எங்க முடச்சு என்ன மீட்டு வாங்க, அதை எங்கிருந்து கொண்டு வந்தோம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு. இங்க பாரு கதர், எந்த ஒரு சந்தோஷமும் கஷ்டப்படாம கிடைக்காது. நீ கஷ்டப்படுறதுக்கு தயாராவே இல்ல. மாத்தாயே, நீ பாட்டு போதும், நான் உன் பேஷன் கிடையாது. ஆமா, நீ சொன்ன மாதிரி நான் கஷ்டம் இல்லாம தான் இருந்தேன், ஆனா எந்த கவலை இல்லாம நிம்மதியா இருந்தேன். இப்ப எங்க அப்பாவும் என் தங்கச்சியும் நான் பார்க்கும்போது வலி மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்குது. தேவையா அந்த வலி? நான் நானாவே இருந்துட்டு போறேன், என்ன விட்டுரு. உன்னை விட்டுடணும்னு நினைச்சிருந்தா உன் ஆறு ஃபார்மில் சைன் பண்ணப்பவே விட்டுருப்பேன். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு சொல்யூஷன் தான் கொடுக்க தோணுது, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருக்க தோணுது. இப்போ கூட உங்ககிட்டருந்து பதில் வரலன்னு தான் பதறி போய் நடுராத்திரியில் வந்தேன். ஆனால் நீ வேற யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். பிரதி ஒரு நிமிஷம், என்னை பார்த்து பதறி ஓடி வந்தேன்னு சொன்னியே, ஏன்? நான் கிளம்புறேன். ஏய், நான் சொல்றேன் இல்ல, இருக்க மாட்டேன். நான் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, ஆனால் யாராவது போய் சொன்னால் மட்டும் தெரியும். உண்மையை சொல்லு. ஏன் சொல்லணும்? என்கிட்ட என் கூடவே இருப்பேன்னு இப்போ தானே சொன்னேன்?